சிஏஜி தெளிவாக சொல்லிடுச்சு. அதில் தெளிவாக இருக்குது. 10 வருஷம் முன்னாடி இதே ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி மாற்றாக பாஜக வந்துச்சு. இன்றைக்கி 10 வருஷம் காலச்சக்கரத்தை சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சிஏஜி வந்திருக்கு, இதில் எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள் வரி பணத்தை ஏமாத்துறாங்க அப்படின்றது அதில் சொல்லியிருக்கிறது தான் தெளிவாக சொல்கிறாங்க. இல்லை, முதல்ல வந்து சிபிஐ இடி எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கைகூலிகள், அவர்கள் வந்து ஏவி விடுகிறார்கள்னாங்க. இதே சிஏஜி வந்து மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் வருது. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது தன்னிச்சையாக செயல்படுதுன்ற முதல்ல இவங்க ஒத்துப்பாங்களா, இல்லை இங்கேயும் வந்து மத்திய அரசாங்கத்தின் கை கட்டுப்பாட்டில் இருக்குன்றாங்க? ஸோ இதிலிருந்து கொஞ்சிருங்க, இதிலிருந்து இந்த சிபிஐ இவங்க சொல்கிற இடி சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தோட பார்வையில் நடக்குதுன்றது பொய்ன்றது நிரூபணமாகும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. சிஏஜி ரிப்போர்ட்டில் கரப்ஷன்ன்ற வேர்டு எங்கேயாவது இருக்கான்னு கேட்டார். ஆமாம், ஆஃபீஸ் ஏன்னா ரிப்போர்ட் படிச்சிருந்தாலும் கேட்குறாங்க, கரப்ஷன்ன்ற வேர்டு எங்கேயாவது இருக்கா? காஸ்ட் ஓவர் ரன் என்ற வார்த்தை இருக்கு. காஸ்ட் ஓவர் ரன்னா நான் சொல்ற பட்ஜெட்ல இருந்து அதிகமாக செலவழிச்சிருக்கேன், இதுதான் காஸ்ட் ஓவர் ரன். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோட்ஸ் போடுது, ஒரு 5 ரோடு போடுது, அவங்களுடைய மினிமம் காஸ்ட் பர் கிலோமீட்டர் என்னன்னு சொல்றேன். மினிமம் காஸ்ட் அவங்களுடைய பர் கிலோமீட்டர் எப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 87 கோடி பர் கிலோமீட்டர்ல இருந்து 295 கோடி பர் கிலோமீட்டர். நான் ரோட்ஸ் படிக்கிறேன். ஓமாரில் 4 ஃப்ளைஓவர் போடுறாங்க பர் கிலோ, ஒரே 1 கிலோமீட்டருக்கு 1 ஃப்ளைஓவர். சொன்ன காஸ்ட்டு 660 கோடி. அப்போது 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது? 119 கோடி வருது. பூனமல்லி ஹைவே, நம்ம மணப்பாக்கம் ரோடு, அதெல்லாம் அவங்க சொன்னது தான். பூனமல்லி ஹை ரோடில் ஃபோர் வே எல்லாமே வெறும் 4 வே டிராஃபிக், ஒன்றும் பிரிட்ஜ் இல்லை, 14 வே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக 4 வே டிராஃபிக்கு இவங்க பூனமல்லியில் 3.1 கிலோமீட்டர் போடுறாங்க. எவ்வளோ செலவழிக்கிறாங்க? 325 கோடி செலவழிக்கிறாங்க. எவ்வளோ வருது? 104 கோடி ரூபா பெர் கிலோமீட்டர் வருது. அதே மாதிரி மதுரையிலிருந்து அவினாஷி சாலை, அவினாஷியில் நம்ம பறக்கும் பிரிட்ஜு கட்டுறாங்க, அது வந்து அதுவும் 4 வே பிரிட்ஜு தான், 10 கிலோமீட்டர் தான், செலவழிப்பு 1197 கோடி. அப்படியா இருந்தால் 119 கோடி. இங்கே என்ன, இங்கே வந்து இதெல்லாம் இவங்க தமிழ்நாட்டில் இந்த மாநில அரசாங்கம் செலவழிக்கிற, அதுவும் ஒரு 4 கிலோமீட்டருக்கும் 3 கிலோமீட்டருக்கும் அவங்க செலவழிக்கிறது 119 கோடி. ஏன் இவங்களே இந்த மதுரை வாயில் போர்ட் வந்து 2009 திரு டிஆர் பாலு அவர்கள் எடுத்துன்னு வந்த இந்த திட்டத்தில் அவங்க மதிப்பிட்ட வெறும் 20 கிலோமீட்டருக்கு அவங்க மதிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 1468 கோடி. அதாவது 2009 அவங்க 73 கோடி ரூபா பெர் கிலோமீட்டருக்கு அவங்க செலவழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அது காஸ்ட் ஓவர் ரன் ஆகி இன்னைக்கு 5585 கோடி ஆயிருக்கு. அதே அதாவது பெர் கிலோமீட்டருக்கு 295 கிலோமீட்டர். அதனால இங்க என்னமோ துவாரக்கால் நடந்ததெல்லாம் அப்பட்டமான இது போடுற, நீங்க போடுற 4 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு 100 கோடி ரூபா பெர் கிலோமீட்டர். அது 14 ஹைவே, அதுவும் ஹரியானாலேருந்து அது ஓவர் பிரிட்ஜ். அந்த ஓவர் பிரிட்ஜில் டனல்ஸ் இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த 29 கோடி, அதுவும் அது 29 கிலோமீட்டர், அது வெறும் 20 கிலோமீட்டர். ரோடை பற்றி பேசி இருக்கும்போது சொல்லிடுறேன், கேள்வி சிஏஜி வந்து முதல்ல ஒரு அப்சர்வேஷன் தான், அவங்களுடைய அப்சர்வேஷன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவங்க நினைச்சிருக்கலாம், அவங்க சொல்லிருக்காங்க இந்த 14 வே டிராபிக் இந்த இடத்துக்கு தேவையில்லை. 10 வருஷம் முன்னாடி இதே அப்சர்வேஷன் கொடுத்தப்ப நம்ம அது வந்து என்ன சொன்னோம்னா, குற்றச்சாட்டே வைக்கப்பட்டது, தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுச்சு. அப்புறம் 66 லைசன்ஸை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுச்சு. இந்த வினோத் ராய் சொன்னது தப்புன்னா, அந்த லைசன்ஸ் கொடுத்து வாங்கினவங்கள பாவம் 1000 கோடி அஃபீஷியலாக கொடுத்தாங்க, அன்அஃபிஷியலாக எவ்வளோ கொடுத்தாங்கன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க், அது வாட் எவர் யூ சே. அப்போ எதுக்கு அந்த 66 லைசன்ஸை அந்த சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணணும்? எதுக்கு நீங்க வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து அந்த 2G ஆக்ஷனை வெளியில எடுத்துன்னு வந்து ஆக்ஷன்ல வந்து நீங்க ஆக்ஷன் விடாம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்னு மாத்தி அதுக்கப்புறம் வந்து டேட்டை வந்து நீங்க 5 நாள் முன்னாடி குறைச்சு நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட நீங்க பிரதமர் மேல நீங்க என்ன பழி சொல்ல இவங்க ட்ரை பண்ணாலும் நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து கரப்ஷனுக்கு எதிராக க்ரூசேட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். 7 விஷயம் நீங்க சொல்லக்கூடிய அந்த ரோல்
ரோட்வேவையும் தாண்டி ஆயுஷ்மான் பாரத்தில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் ஒரே ஃபோன் நம்பர். இப்படி இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அது மீது விசாரணை நடத்தப்படும்ன்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இனிமேல் விசாரணை பண்ணக்கூடிய 7.5 லட்சம் நம்பரை வச்சு பணம் ஏதாவது போயிருக்கா? அந்த 7.5 லட்சம் நம்பரை வச்சு மேக்ஸிமம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அந்த ஸ்டேட் கூட்டணி அவங்களாம் நம்பர் சொல்ல சொல்றேன். துவாரகா ஹைவே இருக்குல்ல, லேண்ட் அக்யூசேஷன் 2016 முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டு தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த காஸ்டிங்கில் லேண்ட் அக்யூசேஷனும் சேர்த்து வருது. எல்லா அவினாஷ்க்கு எங்க வருது? புது ரோட்ல மேல பிரிட்ஜ் போட்டீங்க, ரோடு கிலோமீட்டர் போட்டீங்க, ரோடு 7 கிலோமீட்டர். என்னோட டைம்ல பேச பண்ணுவேன், இப்படிதான் அவரோட டைம்ல தான் உங்களுக்கு கொடுத்தேன். நடக்கல துவாரகால கான்ட்ராக்டர் ஃப்ராடு நடந்திருக்கு தெரியுமா? பேசிக் எலிஜிபிலிட்டி இப்படி தான், மார்பில பிரிட்ஜ் கடிகாரம் கட்டிட்டு இருந்தவன கூப்பிட்டு பிரிட்ஜ் கட்ட விட்டு 20 உயிர் போச்சு, அந்த ஊழல்னால 20 உயிர். இதுல கான்ட்ராக்டர் ஃப்ராடு சிஏஜி சொல்லியிருக்கு 110வது பேஜ்ல. நீங்க சப்வே போடும்போது, அண்டர் கிரவுண்ட் டன்னல் போடும்போது உங்களுக்கு இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் இவங்க எலிஜிபிலிட்டி ஃபார். நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் தேர்தலுக்கு 8 மாசம் முன்னாடி இருக்கும் போதுதான் இதை இஷ்யூவா கையில எடுக்குதா? ஏங்க நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது உங்க உங்களுடைய தப்பு. நாங்க சொன்னது இன்ஃபேக்ட் நீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட்டே பண்ணல. நாங்க சொல்ற அக்யூசேஷனை இதே பாஜக ஒரு அக்யூசேஷன் சொல்லிச்சுன்னா போயிட்டு எல்லாமே எடுக்கிறீங்க. தேசிய ஊடகங்கள்லாம் ஒரு ரிப்போர்ட் யாராவது ஒருத்தர் சொன்னா போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள என்ன இருக்குன்ற அளவுக்கு நீங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் பாக்குறீங்க. இதே பாஜக மீது தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு, சிஏஜி வந்த பிறகு நாங்க பேசல, சிஏஜி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை போன்ற ஊடகங்கள் விவாதிக்கிறீங்கிற குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். இங்க இதுவரையும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அதாவது அவங்க அமைச்சர்கள் பேரை சொல்கிறாங்க, ரெண்டு இப்போ தன்னிச்சையாக ரெண்டு ஒரு அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு எடுத்து ஒரு ஜட்ஜ் நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், இல்லை நீங்கள் வந்து அமைச்சர் ஒருவர் கைதாகி இருக்கிறது, இன்னொருத்தர் இடி விசாரணை, இதனால தான் அவங்க வந்து அது ஹோல்சம் பர்சனாக சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன? இல்லை நீங்கள் ஜேர்னலிசமோட வேலையை விடுங்க, நான் உங்களுக்கு எது நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் இப்போ நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோன்ற தாண்டி நீங்கள் நீங்கள் என்ன எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறனால சொல்கிறீங்க? நாங்கள் இப்போ தான் சிஏஜியை கையில் எடுக்கிறோம், இப்பதான் பாஜகவுடைய ஊழலை எடுக்கிறோம், நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறனால தான் நான் மறு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். ஆனா ஊழல் என்பது இந்த எலெக்ஷனுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க கண்டுபிடிச்சோன்றதெல்லாம் இல்ல, நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிஎம்கே ஃபண்ட்ஸ் பத்தி 7000 கோடி எங்க போச்சுன்னு இன்னும் கணக்கு வரல. பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, ஆர்டிஐல பதில் சொல்ல முடியாது, அது பிரைவேட் ட்ரஸ்ட்ன்றாங்க, பிரைவேட் ட்ரஸ்ட்ன்றாங்க. இன்னொன்னு சொல்றேன், யாருமே பேசாத இன்னொரு ஊழல் சொல்றேன், உடான் ஸ்கீம் ஊழல். இது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 74 ஏர்போர்ட் புதுசா கட்டாங்க. அந்த 74 ஏர்போர்ட்டோட பேரை சொல்லுங்க. அதுல இவர்களுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாரு, கட்டின 74ல 11 மண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்போ 63 ஏர்போர்ட் யாருக்காக கட்டினீங்க? கான்ட்ராக்டருக்காக கட்டினீங்க. அதுலேருந்து வந்த பணத்தை தேர்தல் பாண்ட் மூலமா பாஜக தேர்தல் நிதியா பெற்றிருக்கு. இது சொல்லுங்க, இந்த 63 ஏர்போர்ட் கட்டிட்டு ஏன் மூடி வச்சிருக்கீங்கன்னு பதில் சொல்லுங்க. ரெண்டு விஷயம், ஒன்று அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய நெருக்கடியை பாஜக சந்திக்க போதுங்க, ஒரு பண்டோரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி 7 தான் பார்த்துருக்கோம், இன்னும் 77 இருக்குன்ற லெவலில் தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ரெண்டாவது அதிலேயே திருப்பி பேசும்போது இனி இந்தியாவை பாஜகவால் ஏமாற்ற முடியாதுன்ற வார்த்தையை அவர் சொல்லிட்டு எங்களுக்கான பயணம், அது எங்களுக்குன்னா அவர் தனியாக வந்து திமுக மட்டும் சொல்லலை, மேபி திமுக தமிழகத்தை காப்பாற்றிட்டோம், பட் இந்தியாவேன்னு போது அந்த அலையன்ஸ் அந்த வார்த்தையை கேட்டாலே பயப்படுறாங்க. ஆகஸ்ட் 31 அத்தோடு முடிஞ்சது பாஜக கதைன்னு தான் அவர் திருப்பியும் சொல்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் தொடர்ந்து பாஜகவுக்கு? இல்லை தமிழகத்தை யார்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க?
தமிழகத்தை என்ன காப்பாற்றினாங்க? இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான கடன் சுமை கொண்ட தமிழ் மாநிலம்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டு 7.5 கோடி கடன் இருக்கு நம்ம. நீ எங்கிருந்து வாங்குற எவ்வளோக்கு விற்கிற, எவ்வளோ நீ வருவாய் ஈட்டுற, இன்றைக்கு வரைக்கும் எந்த நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட எந்த அரசாங்கமோ அதை கொடுக்கல. கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்ச ஊழல். ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மாக்ல எந்த டிஸ்டிலரி கேட்டால் அது கான்ஃபிடென்ஷியாலிட்டியா? அது என்னங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி? நான் ஒரு பொருளுக்கு ஒரு வியாபாரிங்க நான். டாஸ்மாக்ன்றது இப்போ ஒரு வியாபாரி. ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன், நான் 15 ரூபாய்க்கு விற்கிறேன், 5 ரூபா லாபம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கான டாக்ஸ் கட்டணும். நீங்கள் ரெவன்யூ பண்ணுற. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் விற்கிற டாஸ்மாக்கை யார்கிட்ட வாங்குறேன்னு சொல்ல மாட்டேன், எந்த டிஸ்ட்ரிக்ட்கிட்ட வாங்குறேன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோக்கு வித்தேன்னு சொல்ல மாட்டேன், அதோட கணக்கு என்னன்னு சொல்ல மாட்டேன். கேளுங்க, அந்த ஊழல கேட்டு சொல்லுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க எப்படி 250 கிலோமீட்டர் ஆச்சுன்னு, இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ 10 கிலோமீட்டருக்கு எதுக்குங்க 1997 கோடி அவினாசி ரோடுக்கு, அதுவும் 4 லேன் டிராஃபிக் ரோடுக்கு, எலிவேட்டட் பிரிட்ஜுக்கு நீங்கள் எப்படி 110-120 கோடி செலவழிக்கிறேன்னு சொல்றீங்க? அது 14 டிராஃபிக்கு கேட்ட கேள்வி. ஆகையினால நீங்க என்ன கேட்ட கேள்வி? இது எந்த அளவுக்கு நிச்சயமாக பாஜகவிற்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ரஃபேல சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இது வச்சாங்க, திருப்பி வைங்க, தாராளமா வைங்க. நிச்சயமாக இது ஒரு சிஏஜியோட அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷனுக்கான பதிலை சொல்லுவாங்க. அந்த டிஃபரன்சியேஷன் வந்ததுனால ஊழல்னு சொன்னீங்கன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, தயவுசெய்து போங்க, அங்க நிச்சயமாக சொல்லுவாங்க. ரஃபேல சொல்லியும் கூட ஊழல் சொல்லி மன்னிப்பு வாங்கிய கூட்டம் தான் ஐஎன்டி சொல்லிருக்க. ஒரு 7 துறைகளை சொல்லி தப்பு இல்லைங்க. சிஏஜின்றது அப்சர்வேஷன், நான் இல்லைன்னு மறுக்கலையே. அது வந்து சில அப்சர்வேஷன்ஸை வச்சுருக்கு, அதை நான் வந்து மறுக்கல. அதற்கான ஆன்சர் அந்த டிஃப்ரென்சியேஷனுக்கு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இதே 18 கிலோமீட்டர் கொஞ்சிருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இதே 18 கோடி பர் கிலோமீட்டருக்கு நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ரோடு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. அது எப்படிங்க 18 கோடி அப்பட்டமாக 250 கோடின்னு? உங்களோட ஆவரேஜாக நீங்கள் போடுற தமிழ்நாட்டில் போடுற ரோடு பர் கிலோமீட்டரு, நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து 87 295 கோடி பர் கிலோமீட்டருக்கு நீங்கள் போட்டுட்டு மத்திய அரசாங்கம் பண்ணுறது எப்படிங்க ஊழல் நீங்கள் சொல்லுவீங்க? நான் அதுக்கான பதில் வாங்கின மட்டும் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் திருப்பி சொல்லக்கூடிய பார்ட்டி ஸ்டில் வித் டிஃபரன்ஸுங்க. இன்னொன்று, வினோத் ராய் அப்பாலஜி வாங்கினார். ஹி டிட் நாட் அப்பாலஜி ஃபார் த நம்பர் ஹி செட். வினோத் ராய் அந்த சஞ்சய் நிருப்பம்ன்ற எம்பியை வந்து மன்மோகன் சிங்கை நீங்கள் வந்து இந்த இதில் ஊழலில் சேர்க்காதீங்கன்னு வற்புறுத்தியதாக சொன்ன விஷயத்துக்கு வினோத் ராய் மன்னிப்பு கேட்டாரே தவிர 2G அவர் சொன்ன நம்பர் வந்து தவறுன்னு அவர் மன்னிப்பு கேட்கல. அது ஃபேக்சுவலி ராங். ரைட், நான் அது அவங்க கேட்டுவாங்க. இன்னொரு கேள்வி கேட்டு வச்சிடுறேன். அதாவது ஒரு பக்கம் இந்த சிஏஜியினுடைய அறிக்கைகள், இன்னொரு பக்கம் அந்த மணிப்பூர் சார்ந்த ஒரு நெருக்கடி, மூணாவது ஐஎன்டிஏ சேராது, கூட்டணி வராது, வேறு வேறு தூரம்னு சொல்லும்போது ஒன்று முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சு மூணாவது கூட்டமும் வந்தாச்சு, லோகோ அன்வீலிங் வரைக்கும் போயாச்சு, பேரும் வச்சாச்சு. ஸோ இன்னமும் பாஜக வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரியாலிட்டிக்குள்ளே வந்துட்டாங்களா? ஹாவ் தி ரியலைஸ் இல்லை இது ஏதோ ஒன்று சம்திங் ஸ்ட்ராங் இஸ் ப்ரூவிங், அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களை உணர்றாங்களா? வாட் இஸ் வாட் பிஜேபி சார்? மணிப்பூரில் 132 நாள் அந்த மாநிலம் முடக்கப்பட்டது சார். இதே பல லட்சம் பேர் இறந்து போனாங்க சார், பல பேர் உயிர் இழந்தாங்க, பல பேர் உயிர் இழந்தாங்க சார். வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஆகி 500,000 பேர் அசாமுக்கு ஓடினாங்க சார். அதெல்லாம் கேள்வி, அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கூட்டணி கட்சியில் நடக்கிற விஷயம். இதனால இவங்களை எப்படி அரசியல் செய்ய பார்த்தாலும் இதுல ஒன்றும் ஐஎன்டிஏல இன்னைக்கு JDU ஆரம்பிச்சிட்டாங்க, நிதிஷ்குமார் தான் பிரைம் மினிஸ்டர். நேற்று வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு. கூட்டம் என்ன வேணா அவங்க சேர்த்து சார், இது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, நம்ம அதை மறுக்கவே முடியாது. நீங்க ஒன்னா சேருங்க. ஒரு அச்சம் இருக்கு அதை பார்த்தா அப்படின்றது. ஒரு எலெக்ஷன் வரும்போது எல்லாருக்குமான உரிமை உண்டு, அவர்களுக்கும் சேர்ந்து கான்டெஸ்ட் பண்ணி பாஜகவை அலையன்ஸை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம், தப்பே இல்லையே. எடுபடுமா என்பதை மக்களை போய் பார்ப்போம். இதனால என்ன பயம் சார்? ஒரு ஒரு நாளும் எலெக்ஷனை எதிர்கொள்ளும் பாஜகவுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்த கூட்டமா வந்தா பயந்துருவாங்களா?
சிங்கிளா சிங்க சங்க சந்திக்கும் சார். அதுதான் நம்ம எங்க எங்க தலையோட கூட்டணி சந்திரபாபு நாயுடு ஒரே வாட்டி ஒரே ஒரு கேள்வி வாழ்நாள் திமுக தனித்து போட்டிடுமா சொல்லுங்க. வாழ்நாள் கூட்டணி தைரியமா கேமராவை பார்த்து திமுக தனித்து போட்டிடும் அவர் வாழ்நாள சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறேன்.